ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இமயமலையை பற்றி பார்க்க போகிறோம். இமயமலை அதாவது ஹிமாலயாஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த இமயமலை தொடரானது இந்தியாவில் அமைந்துள்ளது. இந்தியா மட்டும் இல்லைங்க, இந்தியா, பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், சைனா ஆகிய 5 நாடுகளுக்கு நடுவில் இந்த இமயமலை அமைந்துள்ளது. இந்தியாவோட வடக்கு அரணாக இந்த இமயமலையானது அமைந்துள்ளது. இந்த மலையோட நீளமானது பார்த்திங்கன்னா சுமார் 2400 கிலோமீட்டர். பாகிஸ்தானில் ஆரம்பித்து சீனா வரைக்கும் இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் ஆரம்பித்து நம்ம அருணாச்சல் பிரதேசம் வரைக்கும் இது போகுது. இந்த மலைத்தொடரோட சராசரி உயரமானது 6000 கிலோமீட்டர் இருந்தாங்க. நார்மல் இருக்கிறதுலேயே ஹைட்டான சிகரம் வந்து எவரெஸ்ட், மவுண்ட் எவரெஸ்ட் வந்து நேபாளத்தில் இருக்குது. மிகவும் முக்கியமானது எது இந்தியாவிற்கு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வற்றாத ஜீவ நதிகளான யமுனா, கங்கா, பிரம்மபுத்திரா, சிந்து, சட்லஜ் போன்ற நதிகளோட பிறப்பிடமாக இமயமலை இருக்கிறது. இந்த இமயமலை வந்து மொத்தம் 60 கோடி மக்கள், அதாவது இந்தியாவோட பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 50% மக்களுக்கு இதுதான் ஜீவ நதியாக இருக்குது. இந்த இமயமலை மட்டும் இல்லைன்னா இந்த 50 கோடி மக்களோட வாழ்வாதாரமும் மிகவும் பாதிக்கப்படும். இமயமலையை வந்து ஒரு இளம் வயது மலைன்னு சொல்லுவாங்க. உலகத்தில் தோன்றின மலைத்தொடர்களிலே இமயமலை தான் மிகவும் லேட்டாக தோன்றுறது. லேட்டுன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோடி வருஷத்துக்கு முன்னாடி தோன்றுனதுங்க. இது எப்படி தோன்றுதுன்னா ஒரு பெரிய கதை ஒன்று இருக்குது. அதாவது கண்டப்பிரிவுன்னு சொல்லி ஒரு கதை இருக்குது. கண்டப்பிரிவுன்னா இந்த உலகமே ஒரே கண்டமாக ஒரே நிலப்பகுதியாக இருந்தது. அந்த நிலப்பகுதிக்கு பேர் வந்து பாஞ்சியான்னு சொல்லுவாங்க. 2 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாஞ்சியாங்கிற நிலப்பகுதி வந்து கண்டங்களாக இருக்கிற கண்டங்களில் பல கண்டங்களாக பிரிய ஆரம்பிச்சது. அப்படி பிரியும் போது ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து ஒரு நிலப்பகுதியானது பிரிந்து ஆசியாங்கிற ஒரு கண்டத்தை நோக்கி நகர்ந்து வந்தது. அந்த நகர்ந்து வந்து சேர்ந்த ஒரு நாடு தான் இந்தியா. இந்தியாங்கிறது ஒரு துணைக்கண்டம், இதனால தான் சொல்லுவாங்க. அப்படித்தோ இந்தியாங்கிற துணைக்கண்டமும் ஆசியாவும் மோதி உருவான இடத்துல தான் இந்த இமயமலையானது உருவாகியிருக்குது. ஸோ 2 கண்டங்களுமே 1 அடியில் 1 போய் ஜாயிண்ட் ஆகி அது உந்துதல்னால இந்த இமயமலையானது உருவானது. ஸோ இமயமலை வந்து மேலும் இமயமலையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்கள் நாகராஜ். நன்றி, வணக்கம்.